ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ட்ரேடிங் ரூல்ஸ். ஓகே, இந்த ட்ரேடிங் ரூல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறையா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் வந்து சில இது வந்து நமக்கு முக்கியமானது மட்டும் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் நம்ம ட்ரேடிங்கில் வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டை கெயின் பண்ணலாம். ஸோ நமக்கு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கான்ஃபிடென்ட் முக்கியம், தென் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் முக்கியம். கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கும்போது தான் நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் கிடைக்குதுங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோம், பட் நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட க்வெஷ்சனாகவும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து ட்ரேட் லாக் ஷீட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இந்த ட்ரேட் லாக் ஷீட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேட்ஸை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்காக எக்ஸல் ஷீட்டில் அதோட டேட்டு, சீரியல் நம்பர், ஸ்கிரிப்ட் நேம் இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஓகே, இந்த ட்ரேட் லாக் ஷீட் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற கொஷினும் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த ட்ரேட் லாக் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து டேட்டை என்டர் பண்ணுங்கள், ரெண்டாவது சீரியல் நம்பரை என்டர் பண்ணுங்கள், மூணாவது ஸ்கிரிப்ட் நேம், என்ன ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? அதை வந்து என்டர் பண்ணுங்கள். மூணாவது என்ன செட்டப், நம்ம என்ன டெக்னிக்கல் செட்டப் ஆர் என்ன லாஜிக்கல் செட்டப் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது செட்டப்னு ஒரு காலமாக போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி, என்ன ப்ரைஸில் என்ட்ரி ஆகிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ட்ரி. நாலாவது எக்ஸிட், எக்ஸிட்டாக நீங்கள் ப்ராப்பராக போட்டுக்கணும். அஞ்சாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது அந்த இடத்துல எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். சரி, இன்னொன்று சொல்ல மாதிரி, நீங்கள் என்ட்ரிக்கு எக்ஸிட்டுக்கு முன்னாடி குவான்டிட்டி எவ்வளோன்னு போடுங்க மறக்காமல். ஸோ என்ட்ரி எக்ஸிட் முன்னாடி நீங்கள் குவான்டிட்டி எவ்வளோன்னு போட்டிங்கன்னா தான் நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட்டை ஈஸியாக வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸை டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ குவான்டிட்டிக்கு அப்புறம் என்ன போடுறீங்கன்னா, இது என்ட்ரி, அடுத்து எக்ஸிட், அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா என்னென்னு போடுறீங்க. ஸோ ஓகேவா? இந்த குவான்டிட்டி பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இது. ஆறாவது ரிஸ்க்கு, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க ஒரு ட்ரேடுக்கு அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த ஃபைனலாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது லாஸ் எல்லாம் வந்து ரெட் கலராகவும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்டில் வந்து ஒரு க்ரீன் கலராக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீக்கெண்டில் வந்து நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள். பார்க்கும்போது ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சுன்னா ஓகே, அந்த ஏரியாவே ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சரில் கான்ஃபிடன்ஸ் ஜோனும் கொடுக்குறது. ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த ஃபியூச்சர் கான்ஃபிடன்ஸ் ஜோன் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னு பாருங்கள், அந்த ரெட் கலரில். ஓகேவா? ஸோ அந்த ரெட் கலர் மார்க் பண்ணும்போது அந்த இடத்துல மிஸ்டேக், அது வந்து லாஸ் ஆன ட்ரேடு. ஓகே, அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணும்போது என்னோடய லாஸ் எங்கே எந்த இடத்துல நான் வீக்கு, அதாவது அட்வான்ஸ் என்ட்ரி கொடுத்துட்டேனா, இல்லை ப்ராப்பரான என்ட்ரியில் லாஸ் ஆகிடுச்சா, இல்லை என்னோடய ஸ்டைலுக்கு இது ஒத்து வரலையா, இல்லை இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நீங்கள் ஓனாக கேதர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு 1 வீக் அப்புறம் உங்களோட ரிவ்யூ என்னங்கிறத நீங்களே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். தென் வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணும்போது இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், ஞாபகத்தில் இருக்கும். அதை ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு வாட்டி வரும்போது அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. அவாய்ட் பண்ணும்போதுனா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம ஈஸியாக கெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரேடிங் ரூல்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஓகே கேஷ், இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூ என்னங்கிறது 1 வீக் கழித்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது என்னங்கிறது நம்மளும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பை பை.